have any specials. Hello Ramesh. So the Ramp vandha இந்த ஆப்ப யூஸ் பண்ணீங்க 30 நாள்ல இங்கிலீஷ் கத்துக்க முடியும். Hi, how are you? Yeah, I am good. You? I am also fine. இன்ட்ரோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு சுத்தமாக இங்கிலீஷ் தெரியாது, இனி தான் இங்கிலீஷ் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் கற்றுக்கிட்ட இங்கிலீஷை யாருன்னே தெரியாத ஒரு ஆள்கிட்ட ஈஸியாக பேசிக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு டீச்சர் நமக்கு எப்படி இங்கிலீஷ் சொல்லி தருவாங்களோ அதே மாதிரி சொல்லி தருவாங்க. இந்த வீடியோவில் ஒரு 4 ஆப்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், பெஸ்ட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் எந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் என்னென்ன ஆப்பு என்னென்ன பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவில் பார்க்க போகிற 4 ஆப்ஸோட லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட் போங்க, ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆப் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஆப் இந்த ஆப்பு, பிட் இங்கிலீஷ் தமிழ். இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் இந்த ஒரு ஆப் இருந்தாலே போதுங்க கிட்டத்தட்ட நீங்க பாதி இங்கிலீஷ் கத்துக்கிட்டது மாதிரி. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கான்வர்சேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல எல்லா டைப்பும் கொடுத்துருப்பாங்க. ஒரு நார்மல் பீப்பிள் வீட்ல இருப்பாங்க, கடைக்கு போவாங்க, ஆபீஸ் போவாங்க, ட்ரெயின்ல டிராவல் பண்ணுவாங்க, பிளைட்ல டிராவல் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட் கிட்ட பேசுவாங்க, லவர் கிட்ட பேசுவாங்க, இங்க எல்லாம் நீங்க எப்படி பேசணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிள், ஒரு கடைக்கு போறீங்க அப்படின்னா ஹோட்டல் கிளிக் பண்ணிக்கோங்க. நார்மலா ஒரு கடைக்கு போய் என்னென்ன கொஸ்டின்ஸ் நம்ம கேட்பாங்க, அவங்க நம்ம கிட்ட ரிப்பீட்டா என்ன கேட்பாங்க எல்லாமே இதுல கொடுத்துருப்பாங்க. தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கும். ரீட் பண்ண தெரியல அப்படின்னாலும் ரைட் சைடு ஸ்பீக்கர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. What's this dish? I would like to make a reservation. Do you have any specials? இந்த சென்டென்ஸ் எல்லாமே நீங்க ரிப்பீட்டரா கேட்கும்போது பாத்தீங்கன்னா அந்த சென்டென்ஸ் உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க ஷாப்புக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் வந்துடும். இது மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு என்ன நீட் இருக்கோ அதுக்குள்ள போய் நீங்க ஈஸியா லேர்ன் பண்ணிக்க முடியும். செகண்ட் ஆப் இங்கிலீஷ் கான்வர்சேஷன். எல்லாருக்குமே இருக்க ஒரு மேஜரான மிஸ்டேக் பாத்தீங்கன்னா அந்த கான்வர்சேஷன். ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் பாத்தீங்கன்னா மற்றவங்கள்ட்ட பேசுறதுக்கு ஒரு பயம், ஒரு தயக்கம், அந்த கான்வர்சேஷன் ஸ்கில்ஸ் இல்லாதனாலதான். பட் இந்த ஆப்பை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கான்வர்சேஷன் ஸ்கில்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஒரு ஆள்கிட்ட நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பேசணும் அப்படின்னாலும் பேசிக்க முடியும். ஓப்பன் பண்ண அப்புறம் அதிலே உங்களுக்கு நிறைய கான்வர்சேஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பஸ் ஸ்டாண்டு போனீங்க அப்படின்னா கான்வர்சேஷன் பண்ணுறது, பேங்குக்கு போனீங்க அப்படின்னா கான்வர்சேஷன் பண்ணுறது, ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா எப்படி கான்வர்சேஷன் பண்ணணும் அப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிள், நான் பஸ் ஸ்டாப் கிளிக் பண்ணுறேன், நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போனீங்க அப்படின்னா எப்படி கான்வர்சேஷன் பண்ணுறீங்க அப்படின்னு கேளுங்க. இந்த கான்வர்சேஷனில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. ஒரு அக்கா பார்த்தீங்கன்னா நமக்கு தெள்ள தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நம்ம கேட்டால் மட்டும் போதும். இப்போ பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜான்னு சொல்கிறாங்க, ஹலோ ரமேஷ் அப்படின்னு. ஹலோ ரமேஷ். ஸோ அதுக்கு ராம் வந்து, ஹலோ ஜானு, பட் ஆக்சுவலி மை நேம் இஸ் நாட் ரமேஷ். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கீழே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ரீட் பண்ண வேணாம். அந்த அக்கா சூப்பராக சொல்லிக் கொடுப்பாங்க, அதை நீங்கள் கீழே கோத்ரோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி கான்வர்சேஷன் ஸ்கில்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணி. மூணாவது நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஆப் என்ன அப்படின்னா லேர்ன் இங்கிலீஷ் தமிழ். இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 30 நாளில் நீங்கள் இங்கிலீஷை கற்றுக்க முடியும். கரெக்டாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா 30 நாளில் கற்றுக்க முடியும். எஸ் ஆஃப்கோர்ஸ், அந்த ரெண்டு ஆப்பையும் யூஸ் பண்ணி ஓரளவுக்கு நீங்கள் இங்கிலீஷ் கற்றுப்பீங்க. இல்லை அந்த ஆப்பையும் யூஸ் பண்ணி இங்கிலீஷ் வரல அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிங்கன்னா 30 நாளில் இங்கிலீஷ் கற்றுக்க முடியும். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டே செகண்ட் டே அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் இப்போ நான் டே 1 கிளிக் பண்ணுறேன். டே 1 நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டிய எல்லா லெசன்ஸும் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன். சுத்தமாக அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னாலும் இதை நீங்கள் கோத்ரோ பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும். ஸ்டார்டிங்லேருந்தே டூ நான் என்ன, கம் நான் என்ன, ஸ்பீக் நான் என்ன, ஆஸ்க்கு, கோ, இதெல்லாமே சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஒரு செக்ஷன் முடிச்சுட்டு செகண்ட் செக்ஷன் போனீங்க அப்படின்னா அங்கேயும் கொடுத்துருப்பாங்க, ஹாய், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், அதுக்கு தமிழில் என்னது, இது மாதிரி பேராகிராஃப் பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து இங்கிலீஷை கோத்ரோ பண்ணிக்க முடியும். நாலாவது ஆப் ரொம்ப முக்கியமான ஆப்பு. இந்த ஆப்பை யூஸ் பண்ணி தான் நீங்கள் இங்கிலீஷை வேற லெவலில் எடுத்துகிட்டு போக முடியும். இது வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்ட இங்கிலீஷை வச்சு நீங்கள் பேசணும், தப்பு தப்பாக பேசினாலும் பேசணும். பட் என்ன பயம்னா வீட்டில் பேசினா கலாய்ப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசினா கலாய்ப்பாங்க, அப்புறம் யாருக்கிட்ட தான் பேசுறது, டியூஷன் சென்டருக்கு போய் பேசலான்னு பார்த்தா அங்கே காசு வேற கேட்பாங்க, இந்த மாதிரி இருக்குது. பட் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஓப்பன் டால் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீ தான், முழுக்க முழுக்க நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு பேசுறீங்களோ அவ்வளவுக்கு அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஸ்கொயர் கொடுப்பாங்க, அதை வச்சு நீங்கள் ஃப்ரீயாகவே பேசிக்கலாங்க. இதுலேயே ஆடியோ கால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆடியோ கால் அவங்களுக்கு போகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஹலோ. ஹலோ. ஹாய் ப்ரோ. Hi, how are you? Yeah, I am good. You? I am also fine. Thank you. Nice. Where are you from, bro? I am from Bihar. Okay, I am from Tamil Nadu. Tamil Nadu, it's great. Okay. Do you know Kanyakumari district? I don't know, but... Yeah, Chitwalwar statue. Kanyakumari, I know. One film, I saw one film, Shah Rukh Khan.
ஓகே. இந்த வீடியோ நான் ரிவ்யூ பண்ண கரெக்டான ஆப் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி வெப்சைட் போகும். ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஆப் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கோம் எப்படி இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு. அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னாலும் ஐ பட்டனில் கொடுத்துருவோம், செக் பண்ணி பாருங்கள், வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை பாய்.